அப்படியான காரியங்கள் இது அத ஒப்ப எதிரியே மா கதா கரண்டியான பணிவீடே உபட கிசிம பிரச்சனையான ஆகணிண்ட போலோ இன்னு நாங்க முன் பேச போற செய்திய இந்த பிரச்சனை இல்லாம கேட்டு கொண்டிருக்கலாம் இது அத ஒப்ப எதிரிய கதா கரண்டியான அநாகத வத்ரு அநாகத வத்ருன் கீன மாத்ருகாவ யட்டதே திகடம கதா கரணமா தீகதர்சிகள் எங்க தலையது கூட நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன் திகடம அநாகத வத்ருன் கீன மாத்ருகா யட்டதே கதா கரமன் கரணம் தீர்க்கதர்சிகள் எங்கள் தலைகளுக்கு தொடர்ந்து பேச இருக்கிறேன் அவஸ்தாவே மே அநாகத வத்ருன் கீழ கதா கரண விழாவேதி தீர்க்கதர்சிகளை குறித்து நான் பேசும் பொழுது சமார அவஸ்தா இது உங்க கயட்ட ரிதெண்ட புலுவம் மே பணிவெடையான மோத் இந்த செய்தி கேட்கும் போது சிலருக்கு சில நேரம் நோகடிக்கப்படலாம் ஏதோ மம மே கத் மே தேசனாவில் அதிலி வந்தேன் வித்தரான்னுமே அநாகத வத்ருன் கேட்கிறதா பக்கத்து பக்கத்து சொல்லுங்கள் ஆண்ட கேளுங்கள் ஆண்ட பெரினா கேட்க முடியாட்டி ஏ தாண்ட அப்படி கேளுங்கள் ஏக தமே ஜிஜிசி இதுதான் ஜிஜிசி ஆமென் அரே ஓகே ரைட் அபி தேவியன் வாசி வாசி அபி அரோகமு பலவேனி அட ஸ்டார்ட் டெக் அபி போட்டா கேனனிசா தூதிய கதாவட உதாரண ஸ்டார்ட் போற படி உபாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள் தூதிய கதாவட ரைட் ஒப்ப நோட்ஸ் கண்ட இகன கண்ட தேவாச்சனே அதுல தா கண்ட உபகே சித்வலட நோட்ஸ் எடுங்க தேவார்த்தை கற்றுக்கொள்ளுங்க இதயத்துக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க ஆ தேவாச்சனே உப துல தா கண்ட தேவார்த்தை உங்களுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க அரோகத்தது 18ட திருப்பி கொள்ளுங்க கதாவ 18 வெனி பரிச்சே உபாகமம் 18 ஆம் அதிகாரம் ரைட் தூதிய கதாவ 18 வெனி பரிச்சேதே 9 வெனி பதே 9 வெனி பதே 9ஆம் வசனம் ரைட் கவுத குமார் தண்ட மைக்க கதை ஏதோ தனுஜாது லங்காவில் பயவே நடக்க அரு தாட்டவெனி பரிச்சேது 18ஆம் அதிகாரம் நம்மவேணி பதே சிட்ட 9ஆம் வசனத்திலிருந்து கியவண்டவில் வாசிங்க பிரதமேன் பதே தக்வா கியவண்டிய முதல் 12 வரை வாசிக்க போகிறோம் அநாகத வத்ரு இங்கே காரணாவ மே தொலசுவனி பரிச்சேதே யம் காரணாவல் திபே அண்ணா தீர்க்கதரிசிகள காரியங்கள் இந்த 12 வசனத்தில் இருக்கிறது எங்கட பெத்தமே அப்படி போட்டா கேக்கட மே அநாகத்துக்கு அண்ட இசல்ல அப்படி போட்டா மே 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 நம்மவேணி பதே தீர காரணாட்டிக்கா போட பலந்தே தீர்க்கதரிசிய பார்க்கும் போது 9ஆம் வார்த்தையில இருக்கிற சில காரியங்களை பார்ப்போம் கியவண்ட பல நம்மவேணி பதே டாட்டே நமே 18:9 நுபே தேவு சுவாமின் மகன்சே நுபட தின தேசியட நுப பெமின கல்லி ஏ ஜாத்தின்கே பிலுக்குள் கிரியாவல ஹட்டியட கரண்ட இகனகனி நொகனின் இகனகண்டகில போகே பிலிக்குள் கீனக மதகதியாக அருவருப்பை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிலிக்குள் கீனக மதகதியாக அருவருப்பை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கியவாண்ட நகடி வாசிங்க தமாகே புத்ரியா ஹோ துவோ ஹோ கினிமதின் யவா பூஜா கர்ண கெனக்வத் பேன கியான்னெக்வத் ஓ இமிங்க ஒத்தனை பலவெனிதே தமாகே புதாவோ ஓ தூவரும் கினி மதிங் யவாண்ட பாக்கல தினம் பலவெனிதே முதலாவது காரியம் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவர் ஏதுவ ஏ காலே அவில மொலக்கியன தெய்ய கிட்டியா சரீர மினியாக ஒழுவ அவில எழுவாங்க காரணம் அந்த காலத்துல மொலக்கிங்கிற ஒரு தேவன் இருந்தது சரீரம் வந்து மனிதனுடையது தலையானது ஒரு காலை உடையது எழுவா பாட்டுக்கிற சொல்லுது சொல்லப்படும்
අරද ඒ කියන්නේ මොකද්ද කියලා කිව්වොත් අර අංජනම් බලනවා කියන්නේ. අදාද එන්නේ එන්ටල් අංජනම් පර්පවන්න. දැන් සමහර කට්ටිය බල මෙතන ඔබ ආලත් නැතුව ඇති බලලත් නැතුව ඇති. මේක පාත්‍රක මාටික කේටරක මාටික. සමහර ගැලෙම ලබන් ඉස්සලා ඔම පොත්ත පැත්ත පැත්ත බලවත්තට ගිහලා තිබෙනවා මම දන්නවා. ඇචි පඩේම අඳ බක පෙරදෙන උළු තෙරින්දිරුක. අංජනම් අංජනම් මේකට තමයි ඔක කියන්නේ. අංජනම් තමයි ඒක සොල්ලපඩුව. ඊට පස්සේ මොකද්ද? අදෙන් පින්. නිමිති බලන්නේකවත්. නිමිති. නාල් පාකරව. නිමිති එකට කියනවා මෙනොන්. නාල් පාකරණුකෙ මෙනෝ එන්න සලපඩු මෙනෝන් 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 හෙබ්‍රු භාෂාවෙන් මෙනෝන් කියනවා හෙබ්‍රු භාෂාවේ මෙනෝන් එන්න සලපඩු මෙනෝන් කියන්නේ නිමිති ඒ කියන්නේ මොකද කියලා නිකන් ඇස් බැඳු අද කන් කට්ට කාර්යයෙන් එන්න සලපඩු ඒ කියන්නේ ඇස් බැඳුන් වගේ කන් කට්ට විතේ පොළ ආ ඊට පස්සේ අදෙන් පින් ශාස්ත්‍ර බල කියන්නේ කුවත් ආ ශාස්ත්‍ර කියන්නට කියනවා ඇවිල්ලා මෙනකීස් ශාස්ත්‍රම් පාකරණ සුලපඩු මෙනකීස් 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 කියන්නේ ඇවිල්ලා ශාස්ත්‍ර කියන අය මෙනකීස් එන ශාස්ත්‍රම් පාකරව දැන් ඒගොල්ලෝ තමයි අර මේ 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 දැන් ඔය මෙනකීස් ඒ කියන්නේ ශාස්ත්‍ර කියන මේ මතුරන්නේකවත් මෙතනදී ආයි මතුරනවා කියන මතුරන්න ඉඳතිලෙක මීන්න මන්දරවාදී ඒ කියන්නේ කොබේර් අදද කොබේර් 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 අරද කොබේර් ඒ කියන්නේ කොබේර් කියලා කියනවා ඒකනේ මතුරන්න අද මන්දරවාදද කොබේර් ඒ කියන්නේ එකට ගැසීම අදද ඔන්රාග සේත් කොළුද එකට ගැසීම ඔන්රාග මුටි කොණ්ඩ එහෙම නැත්තම් ඇවිල්ලා තැන් දෙකක් එකට එකතු කිරීම ඊළඟට ரெண்டு இடங்களே ஒன்றாக சேர்த்தல் අරද මේ 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 මොනවාද කොබේර් කියන එකට අර්ථවත් කරලා මම දෙන්නේ ආ කොබේර් කියන අර්ථපත්‍රය சொல்கிறேன் කණ්ඩායම් විසින් කිරීම ஒரு கூட்டமாக செய்கிற ஒரு காரியம் ඔබ ආලතර මොහොනේ කරනවා කියන්නේ ඔහුට தெரியும் அந்த மோகனம் பண்ணுவாங்க என்று ஆலවත් තියනවා கேட்டிருக்கீங்களா மோகனே அது மோகனம் பண்ணுவாங்க ஆ மோகனே කරනවා කියලා කියනවා ඒකට කියනවා නැත්නම් ඇල ஹிப்னோடிசம் කියලා කියනවා ஹிப்னோடிசம் என்று சொல்வார்கள் அது ஹிப்னோடிசம் ඒ වගේ පාවිච්චි වෙනවා ඕක තමයි ඔය අතන මේ கொபேர் කියන එකට තියෙන්නේ ஹிப்னோடிசம் பண்ணுறதுக்கு அது தான் இந்த திலே கொபேர் என்று இருக்குது මට සභාව බලනකොට දැම්ම මොහොනේ වෙලා එහෙනම් සභාවේ පගමුද ඉපදෙන්නේ මොහොනේ ආ කියවන්න පස්සේ ආත්ම බන්ධනාකාරයක් ආත්ම බන්ධනාකාරය ආත්ම බන්ධනය කියන්නේ ඔබ ඕ සෝරි ඔබ නෙමෙයි ඕබ් සත්වරදී කුරිකේකරන සොලපඩම් ඕබ් එන්නේ ඕබ් ඒ කියන්නේ බෝතල් කිරීම අදද බෝතල් සේද බෝතල් කර බෝතල් අදින එක නෙමෙයි බෝතල් කිරීම අද බෝතල් කුල්ලේ අඩේත ඒ කියන්නේ ආත්මයක් ගෙනල්ලා බෝතල් ඇතුලේ දාන අදද ඔර සත් ආවිය කොනද බෝතල් කුල්ලේ අඩේ පාර්ග බෝතල් කිරීම අද බෝතල් කුල්ලේ අඩේත හරිද ඒක මේ ඕබ් ඕබ් කියලා කියනවා අද ඕබ් එන්නේ සොලපඩම් ඒ කියන්නේ මරුණු ආත්මය ගෙන්න ගන්නවා අද සත් ආවිය කොണ്ട് වරුවර්ග දැන් මේ මරුණු ආත්මය ගෙන්න ගන්නවා කිව්වම ඒ ආත්ම බන්ධනාකාරය ඇවිල්ලා උන් එහෙම තමයි හිතන්නේ හරි ඒතකොට මේ ඔක්කොම යකා அது செத்த ஆவி கொண்டது எல்லாமே ஆவிக்குள்ள அப்படி தான் யோசிச்சு தினமே பிசாசு ஏ கேன்னு மே மரிச்ச எக்கெக் மருனானா மருனா தான் ஆயிட்டு வென்னே ஹரி ஒரு செத்தவன் செத்தால அவ்வளவு தான் மீண்டும் திரும்பி வர மாட்டான் சமாரு கேன மம ஆச்சி ஆவா மம சீயா தனபால மம வில்லா குசுமா அலபு கெதரேகா ஏமனே ஏமனே சில சுலக பாட்டி வந்து தாத்தா வந்து குசுமா வந்து பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லு அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை ஏவனே நமக்கு மே ஏகோ பாவிச்சி கரனே மருண ஆத்ம கென்னனவா கீன காரணம் அவ செத்து போன ஆவி கொண்டு வரது பாவிக்கிற காரியம் ஈட்ட பஸ்ஸே அதன் பின் அனவின காரேக்வத் அனவினத ஐ மலுங்கி விசாரன்ன நெத்த ஆ ஓகே அனவின அனவின காரே மாயவித்தே காரே ஏகட கீனால இட் வோனி அதுக்கு சொல்லப்படும் இக் வோனி அது இட் வோனி இப்போனி அடுத்து ஏகாவில කියන්නේ මොකද කියලා වෙන ஆத்மයක් பாவிதா කර ඇසීම வேற ஆவிய பாவித்தி செய்யற காரியம் அந்த இட் வோனி කියන්නේ මේ அனவின அதாவது இந்த மாயவித்தே காரே அப்படி ஆ ஏக அனவின கொடிவின அது மாயவித்தே காரே කියන්නේ මේ කියන්නේ මොකද කියොත් அனவின කියන්නේ ඒක இட் வோனி ඒ කියන්නේ වෙන ஆத்மයක් තමගේ ශරීරයට දාලා ඒ තමාගේ ශරීරය තුලට ඒ යකාව ගෙනලා දාලා ඇසීම මොකද්ද දැන් කියන් අන්න මේ වගේ දේවල් කොයි ගෙදරින්ද ඉස්සුවේ வேற ராவியாக பிசாசி தனக்குள்ளே போட்டு கேப்பாக எந்த வீட்ல நடந்து அப்படி காரங்களை கேக்குறது அரே இது ஓக தான் இது பொட்டக்க ஏம கொண்ட ஒளு ஏம கரகுல දාලා ஆ சமாருண்ட நிகம் இன்னோட ஒரு அனவின எனவா சிலருக்கு சுமர்க்கும் பொழுது இந்த மாயவித்த காரெல்லாம் வரும் அரே இது ஓவாகே தேவல் தியனோ இப்படி என்ன காரங்கள் உண்டு ஆ ඊට පස්සේ මොකද්ද
මලවුන්ගෙන් විචාරන්නේ කුවා මලවුන්ගෙන් විචාරන්න සෙත්ත වෙතිලේ කුරි කේකරවන් ආ මේක ඇවිල්ලා ඩොරස් මෙටින් ඉද වන්ද ඩොරස් මෙකේ අරද මේ මේවා දරුවන්ට දාන්න අරකයි නම්මා ඉදලම් පිල්ලෙගලු පේර් පොඩ වෙන්නා අඩේ ලස්සන නම් ඩොරස් මෙටිස් ඌව දාලා අන්තිමට ගෙදර ඉඳි அழகான பேர் டொரேஸ் மெகிசன் பிள்ளைகள் போட வேண்டாம் ஹீப்ரூ நாம் செட் அதுன்னா பாஸ்ட் கேரா பாஸ் ஹீப்ரூ பேர் செட் கொடுத்தார் என்று அதே அரதே தா தேபா நாம் இந்த பேர் போட வேண்டாம் மென்ன செட் எக இதோ கூட இது சுவாமி நாச தூதிய கதாவை கேனா கர்த்தர் உபாகமத்தில் சொன்னவைகள் கேனா கேனா சுவாமின் வாஸ் சொல்லு தேவன் சொல்லுகிறார் மேக சுவாமின் வாஸ்ட பிலிகுலக் இது கர்த்தருக்கு அருவருப்பானது மேக தேவியன் வாஸ்ட பிலிகுலக் கிளா இது தேவன் அருவருப்பு என்று சொல்லுகிறார் மே தேவல் சாமானியம் ஐ கரன்னி இது காரங்கள் ஏன் சாதாரணமாக செய்கிறார்கள் ஐ கரன்னி கேனக பலண்ட வேற ஏன் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் ஒக்கட ஏகன ஐ கரன்னி கிளா கேனே கரண புத்கலயா நேமே மன் கேனே கீல்ல ஐ மே மினிசு மேவா ஆன்னே கரன்னே சேகிர மடித குறித்து நான் சொல்லவில்லை ஜனங்கள் ஏற்பட்ட கேக்குறார்கள் கண்ணே தே மோனாரி பிரச்சனையாக நிவசட்ட ඇති උනාම පොරබැඳීමක් ඇති උනාම ගෙදර මොකක් හරි නැති උනාම ඒ වගේ දෙයක් ඇති උනාම තමයි මේ යන්නේ මේ දේවල් කරන්න வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை போறானே வந்தா ஏதாவது சாமான காணாம போனா தான் கேக்க போவார்கள் නැත්තං අනාගතයේ ගැන නැත්තං අනාගතයේ සමහර විට රට යන්න ඕනේ නම් පොඩ්ඩක් ඔය යනවා ගිහිල්ලා ඔය ඩොරස්මැටිස්ලා වේම හම්බ වෙනවා කියලා. එදිරිකාලෙතේ වෙලිනඩ පොගරතෝ අපේ එනිසේ වගේ ඩොරස්මැටිස්ලා පිට කේපාර්ද. ඒකට මේ වගේ ඒක අනාගතය ගැන දැන ගැනීම කියන කාරණාවල්. එදිරිකාලෙතේ කුරුත් අරඳ කොළදෙන්ගේ කාර්යයක. ඉතින් මේ කාරණාවල් දෙවියන් වාසී කියන පිලිකුල්. ඉන්ද කාර්යක දේවන් සොලුගල අරවරුපු. පිලිකුල් යනු කුමක්ද? අරවරුපු එන්නල என்ன? පිලිකුල්. අරවරුපු. මොකද්ද පිළිකුල් කියන්නේ? අරවරුපු එන්නල என்ன? දෙවියන් වාසී කියන මට මේ දේවල් පිලිකුල්. ඒ නිසා නුඹලා මේ දේ කරන්න එපා. කර්තසෝර ඉදලා මෙන්නක අරවරුපු ඉදලා නි සෙයියාදේ. දැන් ඔබලා කියයි සබ් ගැලවීම ලැබුපු අය කොයි දප්ප කරන්නේ නෑ නෑ සභාවල් වල ඇඟිච්චෝන් ඉන්නවා මේවා කරන උන්. නික සොල රචිපඩේ දෙන්නේ සිගර ඉල්ලේ සබේ ගැලේ ඔලිංචි කොණ්ඩරු දිකලා ගස්සිනවා. පාස්ට කාවට ඇවිල්ලා ඊට පස්සේ ඩොරස් මැටිස්ලවත් හම්බෙන්න යනවා. ඩොරස් වත් අරගෙන. පාස්ට කිරේ මන්ද අද මේ ඩොරස් මැටිස්ෙන් පාක පෝවර්ගල්. ආ එමෙ ඉන්න එමෙ ඉන්න. අපිට ඉරිකරාර්ගල්. දෙවියන් වාසී කියන මේක පිලිකුල්. කර්තසෝර අරවරුපු පිලිකුල් කියන්නේ මොකද්ද කියලා දන්නවද? අරවරුපු එන්නල එන්නේ තේරිමා. දන්නද? තේරිමා. මේක තමයි මේ පිලිකුල් කියන එක තමයි පාවිච්චි වෙන්නේ අර අපවිත්‍ර සත්තු පවිත්‍ර සත්තු කියන එකට. ඉත අරවරුපන කාර්යයට පාවිච්චිවෙන පරිසුතමාන මිරයන්ග පරිසුතමිල්ලාද මිරයන්ගල කුරුත්. මම ඔබට එකක් කියන්න. නඟලු කොන්න සොලුගල. පිලිකුල් කියන්නේ මොකද්ද? අරවරුපු එන්නල එන්නේ. අපි කියන ඊයා. ආ සොර ඊයා. ඒක ඇවිල්ලා ඒබ්‍රු නෙමෙයි. අද ඊබ්‍රු වල. පිලිකුල් එකට ඒබ්‍රු භාෂාව නෙමෙයි. ඒක නිකන් කියන එක. අද ඊබ්‍රු භාෂාව. දැන් උදාහරණයකට. උදාහරණමාග සංජීව ඉන්නවා සංජීව ඉකරා යන ගමන් ලස්සන සපත්තුවක් දාගෙන ඉන්නවා රෝම්පුර අලගන සපත්තේ පොට්ට කරා මිනිස්සෙක් ජරා කරපු එකක් පෑගු ඔරු මනිදුනේ අස්සි ගැත්තේ මිදිචා පාගම චොරස් ගැව්වා මිදිචරුනේ චොරස් නේද අරේ මිනිස්සයා ජරා මනිදුනේ අස්සි ඒත් ඇවිල්ලා බල්ලෝ පූසොන්ට වඩා මිනිස්සයාගේ එක තමයි නියම කර නාය පුනේ උඩ මිනිසෙනුනේ තන නල්ලදේ දම්ම ගමන් චරස් ගැව්වා කාලා වචරුනේ චරස් එන්නචි චිරිස් ගාලා ගියා චිරිස් එන්න පෙරිචි දැන් කළු සපත්තුව එබ කරුපු සපත්තු කොටියෙක් ගෙවන්නේ අර පුල් පුල්ලි අබු කොටියෙක් ඔර සිරිතේ පොළද ඩොඩ ඩොඩ ඩාන ඉකරදෙ එතකොට මොනාද කරන්නේ සංජීව අප සංජීව එන්න සේවා වව් නයිස් ඩිසයින් කියයිද වව් නයිස් ඩිසයින් එන් බර නැත්තම් හොදලා ගන්නවද විස කරනවද එතන කලි වැඩ පර විස වරා මොනා කරන්නේ එන්නේ සේවිය ඊයා ළඟ කෙක්කේ යෝ මේ කතෝපා පගද පොසොල ඊයා අයියෝ නැත්තම් මේක අරන් ගිල හොදන්න ඉතේ කොන්න පෙඩ කලව මන් දන්නේ එයා කොහමද මන්නම් විසි කරලා එනවා අවර එපොඩි තේ නානා විසිල් තන් වරුවේ ඒතු අපි සංජයට මතක ඇති අපි විසි කරලා ආවනේ එක නාම නාම විසි විසිට වන්දෝ ඔබ දෙකක් විසි කරලාම ආව එපා අම්මේ එපා ගන්දේට මේපා කියලා අද වේනම විසිට විසිට වන්දෝ නාතම අරනම් ඒ ඩොක්ටර්ලව අපි අරගෙන කියලා දාන්න ඕනේ කොයියරි සරද ඩොක්ටර් ළඟ පිට එක පොඩ වෙන්නෝ ඉතින් විසි කරලා එනවා විසිට වරුවෝ ඒකට අපි මොනවද කියන්නේ දන්නවද අද නම් එන්න සොලුත් තරිපමා බෑක් බෑක් ya piligo moonalan balandagulanga moonal dakka ona mohangale parungal etoda swamin vaase kiyana kartha solugirar meva ekena me anna vina kodi vina arava okko mata nikan iya adha inda sanna maaya vitte sethara kurigala ellame enak kartha solugira iya anna e vidiyata maage daruwan eka balandone ana adhe vidama en pillegala apdi parka vendo etoda oy shastra gena peena gena okko mata kohoma nikan piligul ekena iya me mokadda maala ஜராவ சாஸ்திரம் பாக்குற அஞ்சல கேக்குற நமக்கு எல்லாமே என்ன பிடி ஈ அதுல அறுவறுப்பானவர்கள்
ඒ විදියේ සිතුවිල්ලක් එන්න ඕනේ. අපුඩියාන ඔර සින්දනේ වර වේ. ඒ කියන්නේ නිකන් හරි සාස්ත්‍ර කියන එක ගෙදර දෙනවා කියන්නේ ඊ අම්මේ මුවනවා මම. සුමසර සාස්ත්‍ර පාකර වීටික වඳලා ඊ නාත්තම ඒ වීටික වරන් තියෙනවා. ඒතකොට මේවා දේව දරුවන්ට පිළිකුල් විය යුතුයිලු. ඉතලන් දේව පිළිගලක අරුවරපාක ඉركه වෙන්නෝ. නමුත් හැම මිනිස්සෙක්ම යන්නේ මොකටද කියලා ඔබ තේරුම් ගන්න ප්‍රශ්නයකට ඕ මොකක් කරේ නැති වුණාම ඕ අනාගතය ගැන ඕ රට යන්න ඕ මොකකට හරි තමයි යන්නේ. අන ජනගහන සාද බඳින් ජනක கல்யாண கட்டவோ வெளிநாட்டு போகவோ எதிர்காலத்தை பத்தி அறியவோ பிரச்சனையோ போராட்டத்தை தேடி தான் போவார்கள் கட்டி சேர்ப்பது என்ன செய்வார்கள் தருணையாண்ட கீனா தருணையோ මේ ගෑන් ළමයිට කියන කොල්ලෙක් දෙන ටොපියක්වත් උඹ කණ්ඩේපා බලාගෙන කියන. මොදි වාලිම පැඩේ තියෙන්නේ කෙල්ලෝ දෙන ටොපි ආලා අපේව. මොන්දේ වාලිම පෙරගෙන සල්ලෝ ගාන කුඩුකර ටොපි ඔනේ එඩක වෙන්නාම එන්ට්‍රි. හරි. එතකොට ඒ කියන්නේ ඒ වගේ විවිධ දේවල් තියෙනවා. විවිධ දේවල්. විවිධ විධමන කාර්යංගල උnde. රයිට්. එතකොට මේක තමයි අද ලෝකයේ ඇවිලාම මිනිස්සෙක්ම මේ කාරණාවල් පසුපස යන වේගය වැඩි. ඉන්න ජනගල ද කාර්යලක පින්නාලේ උලගතල போய் கொண்டிருக்கிறார்கள். දැන් දෙවියන් වහන්සේ ඒක කතා කරගෙන ඇවිල්ලා කතර අදේ பேசி கொண்டு வந்து තවත් කාරණාවක් ඉදිරිපත් කරනවා. ඉන්න මොන කාර්යත්‍ය මුන් වෙයිකිරා. 19 වෙනි පදේ. 19 ද අවසනම්. 19 වෙනි පදේ. 19 ද අවසනම්. දැන් ඔබ 12 වෙනි පදේ බැලුවා නම් මාගේ නාමයෙන් ඔහු කතා කරන හොඳට දැන් අනාගත වත්‍රු ගැන කියන්නේ ඉත තීගදශි කුතු පේසිකරා අනාගත වත්‍රු ගැන කියනවා තීගදශි කුතු පේසිකරා මාගේ නාමයෙන් ඔහු කතා කරන මාගේ වචනවලට ඇහුම්කම් නොදෙන කිසිවෙක් ඇද්ද මම ඔහුගෙන් පිළිගන්නෙමි. ඊට පස්සේ එහෙත් කියන්ට මා විසින් පොඩට පොඩට එහෙම නැකට ඉයලින් යන්න ඕනේ පොඩක් ගිහලා කොහොමද මම මේලේ පොකනින්ද එතන ඉඳන් ගියොත් තමයි ඔබට තේරෙන්නේ මේලේ පොනත උඹ පුරියෝ. ඕකේ දා ඔබ මේ 15 ඒ කියන්නේ මම ඔබට නිකන් කියන්නේ මේ 15 වෙනි පදය 18 වෙනි පදේ ඔක්කොම වෙනස් காரணවල් තියෙනවා. ඒක මම ඔබ ඉදිරියට තියන්න යන්නේ. 15 18 එල්ලා வேற කාර්යෙ මුන්නද උඹගොන් பேச වෙක මාට. ඒතෝ ස්වාමීන් වහන්සේ එතනත් අනාගත වත්‍රු කියන කාරණාව තමයි කතා කරන්නේ. නැත්නම් අන්දරතන දීගදේශ කියන කාර්යය තමයි මුන්නෙ කියලා. එක පදයක ක්‍රිස්තුස් වහන්සේව අනාගත වත්‍රු කියලා එලිදරව් කරනවා. ඔර වාතල ක්‍රිස්තුවේ දීගදේශයක මුන්නෙ කියලා. තව පදයක ඇවිල්ලා මේ පොළවේ දෙවියන් වහන්සේ විසින් අනාගත වත්‍රුව නැගිට්ට ඕනවා කියලා තියෙනවා. ඒතෝ කාර්යයේ උලගතර දීගදේශිල කර්තරාගේ ඉරුප පොගිරා. රයිට්. එහෙම කියලා 19 වෙනි පදේ තමයි කියන්නේ. 19 වෙනි මාගේ නාමයෙන් ඔවුන් කතා කරන මාගේ වචනවලට අහුන්කන් නොදෙන කිසිවෙක් ඇද්ද මම ඔවුන්ව පිළිගන්නවා. ඒ නාමතනල අවසොල මෙන් වාර්තික සෙවිකොඩා දෙවෙවුණා අවනි නම් විසාරිපේ. එතකොට ස්වාමීන් වහන්සේ ඒක 18 වෙනි පදෙත් එක්ක ඔබ සම්බන්ධ කරලා බලන මොහොතේදී 18 වෙනි වසරේ තොලපෙපරදී පාකුම් පොළොවේ දෙවියන් වහන්සේ අනාගත වත්‍රුම නැගිට්ටවනවා. හත් දීගදශිල එළපුවාර්. එතකොට දෙවියන් වහන්සේ පොළවෙන් අනාගත වත්‍රුම නැගිට්ටවනවා කියන එක 18 වෙනි පදයේ තිබේ. කතර උලගතලේ දීගදශිල එළපුවාර් කියන කාර්ය 18 ලේ උnde. මම ඔවුන්ගේ සහෝදරයන්ගේ නුඹට සමාන අනාගත වතුරු කෙනෙකු ඔවුන්ට නැගිට්ටුවාදී මාගේ වචනේ ඔවුන්ගේ මුඛයේ තබන්නෙමි මා ඔවුන්ට අනකරන සියල්ල ඔවුන්ට කියන්නෝය කියලා කාරණාව තියෙනවා. 18 ලෙක්කේ උන්නේ පොළ දීගදශි අවර්ගලකගේ සහෝදරලෙන් එළඹ පණුවෙනේගේ කාර්යම් උnde. රයිට්. ඒ 18 වෙනි පදේ පොඩක් ඔයා කියන්නේ. 18 කොච්චර වාසිංග. මම ඔවුන්ගේ සහෝදරයන්ගෙන් නුඹ සමාන අනාගත වතුරු කෙනෙකු ඔවුන්ට නැගිට්ටුවාදී නැගිට්ටුවාදී அல்ல கேளுங்கள் எலும்பு பண்ணி அந்த ஓய நெகட்டிவாதி කියලා කියන්නේ මොකද්ද කියලා කිව්වොත් எலும்பு பண்ணி என்றால் என்ன என்றால் ඔතන ඔය ඔය පදයේ තුල இத வார்த்தைக்குள் அநாகத வத்ரு கணக்கே குணாங்கவல் திபே ஒரு தீக தசிலே குணாதிசிய முள்ள இருக்குது يعني அநாகத வத்ரு கணக்கே කිව්වම திபிரேயுது குணாங்க தீக தசி என்னால இருக்க வேண்டிய குணாதிசிய முள்ள உண்டு ஏக பலவெனிதே தமை நெகட்டிவாதி அதர் முதல்ல தான் எலும்பு பண்ணி දැන් நெகட்டிவாதி කියලා කියන්නේ මොකද්ද කියලා කිව්වොත் தோரா ගත්තා எலும்ப பண்ணி என்றால் தெரிந்து கொண்டார் ஏ කියන්නේ தோரா ගත්තා நெகிட்டுவா කියන්නේ சுவாமிநாச විසින් தோரா ගත්තා எலும்ப பண்ணின கர்த்தராகவே தெரிந்து கொண்டார் එතකොට ப்ரோபேதவரே கியனு ஒரு தீகதசி என்றால் தெராகண்ட பலவெனிதே பலவெனி குணாங்கே ப்ரோபேதவரே கியனு ஒரு தீகதசி என்றால் தேவியன் வாஸ் විසින් தோரா கனு லபு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் කියන්නේ ஆமென் ஆமென் சொல்லுங்க ஆ பலவெனி தே මොකද தேவியன் வாஸ் විසින් தோரா கனு லபு முதலாவது தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் நகிட்டுவாதி மாகே வச்சனே ஓகே முகே தமன்னமே என் வார்த்தை அவنده வாயிலே நான் வைப்பேன் ஏ කියන්නේ
அதாவது தேவியன் வாசை விசின் தோரகத்தேக்கன அநாகத வற்று ப்ரொபேதவரே கேட்டது தேவியன் வாசை விசின் தோரகத்தேக்க தான் ப்ரொபேத கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் தீர்க்கதரிசி இதோ அவளங்க தீர குணாங்கே மொக்கது கிளக்க அப்ப அவனுக்கு குணாந்தியம் என்னன்றால் தேவியன் வாசிகே வச்சனே ஓகே முகே திபே தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாயிலே இருக்கும் காகே முகேத யாருடைய வார்த்தை வாயிலே காகே முகேத யாருடைய வாயிலே சத்தே சத்தமா நா 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 சத்தே சத்தமா காகே முகேத யாருடைய வாயிலே சத்தம் கியண்ட சத்தமாக காகே முகேந்த யாருடைய வாயிலே நாதங் தேவியன் வாசிகே அநாகத வற்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஐயோ அநாகத வற்றும் கிவாம நான் ஒக்கம அநாகத வற்றுலனே கர்த்தர் தீர்க்கதரிசி என்றால் எல்லாரும் தீர்க்கதரிசி நான் மெதன தேவியன் வாசி விசின் தோரகத்த அநாகத வற்று காவ முனா தீன தேவியன் வாசிகே வச்சனே ஓகே முகே தீன கர்த்தர் தெல்லுகப்பட தீர்க்கதரிசி அவ தேவனுடைய வார்த்தை அவன் வாயிலே இருக்கும் இதோ ஓ தேவியன் வாசிகே முகே லசட பத் வேணும் அவ தேவனுடைய வாயாக மாறுவான் இதோ அநாகத வற்று கியானு குமத்த தீர்க்கதரிசி என்றால் என்ன தேவியன் வாசிகே முகய தேவனுடைய வாய் என்ன கர்த்தருக்காக பேசுபவர் கர்த்தருக்காக பேசுபவர் இலங்கைக்க அடுத்தது இத்தனை கேனவா மா அவுட் அனகரண சியல் நான் அவனுக்கு கற்பிப்ப சகலமும் மா அவுட் அனகரண சியல் ஓ கியன்னே நான் அவருக்கு கற்பிக்கிற சத்தியம் அவர் சொல்லுவார் இந்த ப்ரொபேட்டவரே கியனு ஒரு தீர்க்கதரிசி என்றால் தேவியன் வாசே விசி அனகரப்பு தே பமனை கதா கரன்னு கர்த்தரால் கட்டளைக்கிறது மட்டுமே பேசுபவன் ஏகோப ஏ கிள தம்மோ அது நீங்க ஏ என்று போட்டால் ஏகட பி கியன எக கிளியா அது பி ஒன்னு எழுதி கொள்ளுங்க நான் ஸ்கூல்ல வகே தம்மைய ஸ்கூல்ல போல தான் அது பி ஏக மோகாத கிளா கியோ பி என்ன என்றால் தேவியன் வாசே விசி நோக்கியன தேவல் நோக்கியன்னாவ கர்த்தரால் சொல்லாதவைகளே சொல்லாதவன் இதென்ன தேறுனாங்க எத்தனை பேர் புரிந்தது என்ன சத்தியம் ஆமென் கியான் சத்தம் ஆமென் கூறுங்க ரைட் ஒக்கடம தேறு எல்லாருக்கும் புரிந்தது இதோட தேவியன் வாசிகிற மா அனகல சியல்ல கியனவா கர்த்தர் சொன்னான் கட்டளைட்ட சகலத்தை சொல்லுவா இதோட ஏகர அனித்தே தமை இதோட தேவியன் வாசே விசி கியன் நதி எக்கவத் கியன்னே கர்த்தரால் சொல்லப்படாத ஒரு வார்த்தையும் அவன் சொல்லாதவன் தேவியன் வாசே கியபுதே பமனை அனகல தே பமனை ஏ விதியட்டம கியன தேவன் கட்டளையிட்டது தேவன் சொன்னது மட்டுமே அப்படியே பேசுபவன் ரைட் ஈரங்கக பலுவாமா அடுத்து பார்த்தால் மாகே நாமேன் தமவ கதா கரன்னே ஏ நாமத்தினாலே அவன் பேசுவான் தானம் பாத்தீங்களா மாகே நாமேனோ கதா கரனவா ஏ நாமத்தினாலே அவன் பேசுவான் அநாகத வற்று கிள கிவாமா தீர்க்கதரிசி என்றால் ஈரங்க அத்ரவணி காரணாவ தமை நான்காவது காரியம் மாகே நாமேன் கதா கரன ஏ நாமத்தினாலே பேசுபவன் ஏ கேனே தேவியன் வாசிகே நம பாவிச்சி கல யுதுய் அத தேவனுடைய நாமத்தை பாவிக்க வேண்டும் ஏ கேனே நாமத்தை பாவித்தார்கள் இப்ப இருக்க கண்களை மூடி சொல்லுவார் வலது கால இழுத்து கொண்டு போகிற சகோதரிகளுக்கு ஒரு சகோதரிக்கு அவருடைய இடுப்பு வழியை நான் காண்கிறேன் காரியங்கள் அவன் பொய் தீர்க்கதரிசி அநாகத வத்ரு தீர்க்கதரிசிங்கிற வார்த்தைக்கு முன்னாலே டிகிரி போடலாம் பச்சை பொய் சொல்லுகிறார் பச்சோரிஸ் ப்ரொபேத பச்சோரிஸ் தீர்க்கதரிசி அரே ஒரு ஓனே அதாண்ட எப்படி என்ன போட்டுக்கோங்க பச்சாரி முகக்கர் தான்
எதுவேனாலும் போட்டுக்கொள்ளுங்க, பச்சத்தை ஏதாவது போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த எத்தோட தேவி ஏயா கேன சுவாமின் வாசை கியப்பு நதிதே கியூவாம கத்த சொல்லாதே. அவன் சொன்னால் நினைப்பீர்களா? புரியாது. சரியான தொடர்பு என்று சொல்லும் பொழுது அன்யோன்ய சம்பந்தகம், அந்த அன்யோன்மான நல்ல நெருங்கிய தொடர்பு, அவ்வளவு கெட்டிய தொடர்பு, சம்பந்தகம பழுதுணும், அந்த தொடர்பு உடைந்து போனால் அப்பே தேவியன் மாசி மாசமாக இன்னொரு யகா இன்னொரு கிளவத் தண்ணினே கத்தர் என்னோடு இருக்கிறாரோ பிசாசு என்னோடு இருக்கிறது தெரியாது. இது பயானக தத்துவ, அது பயங்கரமான நிலைமை. இது ஒக்கம கியாக நேர்ந்த தியன் அப்ப எல்லாமே சொல்லிக் கொண்டுதான் போருக்கு. அந்திமட இத்தான்ய தேவியன் வாசி கியனோ வகை ஹிதாகன கத்தர் பேசுவது போல நீத்து பேசிக்கொண்டு தமா கியல தான தன்னை உள்ளே போட்டுக்கொள்வான். புரியுதா? கர்த்தர் பேசுகிறார், இருபத்தொரு நாள் சாக போகிறார். சத்தி ஹயக் என்ற திகட சபாவ அதன ஆறு கிழமை தொடர்ந்து சபைக்கு வாங்க. அதுல புரியுது இவன் ஒரு பெரிய திருடன். மங்கிவன் பய வேணா கீழ நீ மனம் திரும்ப வேண்டும். இருபதிலிருந்து வாசியங்கள். அண்ணன் நோக்கல வச்சனையாக
මගේ නමින් හිතුවක්කාරකමින් කතා කරන්නා වූ නොහොත් අන්දෙවිවරුන්ගේ නාමයෙන් කතා කරන්නා වූ අනාගත වාක්තෘ කෙනෙක් වේ නම් ඒත් මේ මරණු ලබන්නේය. මරන්න ඕනෙලු. කොල්ල වේඬුමා. කොහමද මරන්නේ? එපිටි කොල්වද? මරණ දඬුවම් ඒ කාලේ උන් දුන්නේ නැල ගල් වලින් ගාලා මරුවා බෙල්ල කපලා මරුවා. අන්ද කද්දේ කල් ඇදිච්චි කරිත වෙට්ටි කොල්ලුවාර්ග. දැන් අපිට කියලා ඒගොල්ලෝ මරන්න ඕනේ නැහැ. ඉතින් නාග පිට අවල කොල්ල තේවෙන්නේ. නමුත් දෙවියන් වාසිකේ දැක්මේදී කවදාවෝ අච්චුව තිබේ. දේරුණ පාරවල එපොළදා දොරුණා කටයමක තණ්ඩනේ උණ්ඩේ. කවදාවෝ තියනවා ගුටි. කටයම ඔර නාලේ තණ්ඩනේ උණ්ඩේ. කියන්න ප්‍රමාද වුණත් ගුටි තිබේ. සිදුවේ නෙමෙයි. තාමද තරම අඩි වංගෝ. කාටද? යාරුකේ. බොරු අනාගතවත්. කොයි තික දශකලකේ? බොරු අනාගතවත්. කොයි තික දශකලකේ? එලා කිය ඉක්මනට කියවගෙන යමුකෝ. ශීක්‍රමව වාසියංග. ඉඳින් ස්වාමීන් වහන්සේ නොකී වචනය අපි කෙසේ දනිමුදයි නුඹේ ගානවා. ඉතින් අපි කොහමද ස්වාමිනී? ජනකේ ඔබ කිව්වේ නෑ. ඒක කොහමද දන්නේ? නික සොලිලා අඬරේ නෑ. ඒක තේරියොම්. නුඹේ සිතෙන් කියන්නේ නම් අනාගත වාක්‍රු ස්වාමීන් වහන්සේගේ නාමෙන් කතා කරන දේ ඉෂ්ට නොවන්නේ නම් එතකොට යා ස්වාමිනාසි කියන දැන් ඔබ හිතින් කියනවා නම් අපි කොහොමද දන්නේ ඒක කොහොමද කියන එක. එතකොට මේ දෙවියනස කියනවා ඒ අනාගත වාක්‍ය කියපු දේ ඉෂ්ට වුණේ නැත්තම් අධිගදසි සොන්නද නිරේවරා විට්ටල් නොපෙමිනෙන්නේ නම් ඒ වනාහි ස්වාමින් වාසේ නොකී කාරණය ඒ අනාගත වාක්‍ය තෙමේ ඒක හිතුවක්කාරකමින් කීවේය. ඔහුට ඒක බය නොවෙන්නේ මට කිසේ. කාටද බය වෙන්න එපා කිව්වේ? යාරු පයපඩ වෙන්න නෑ. කාටද බය වෙන්න එපා කිව්වේ? යාරු පයපඩ වෙන්න නෑ. සබව කතා කරන්න. සබේ පිස්සුක. බොරු අනාගත වත්රුන්ට උඹලා බය වෙන්න එපා. කොයි තියෙකද සීල පයපඩ වෙන්නා. නමුත් අද සෙනග බයයි. අනේ ජනක පයම්. ඇයි දැන් ගිහිල්ලා කිව්වා? ඒ පොයි සොල්ලි. ආ ඔයාට තියෙනවා අමුතු ලෙඩක්. ඕල්ගිරක විත්‍යාසමාන රුණෝයි. ඒ නිසා තෙල් බෝතල් 10ක් ගන්න. අදනා පත්ති එන්නේ බෝතල් එඩුඟ. ඒ තෙල් බෝතල් 10 ඉවර වෙන මොහොතේ ඔයා සුව වෙනවා. පත්ති එන්නේ බෝතල් එඩුඟ පොදි ඉස්සුගමා වීරග. ගත්තේ නැත්තම් එඩකා විටාල්. ඔයා මැරෙනවා. ඉස්සාග වීරග. දැන් මේ වෙලාවේ හිතනවා තෙල් බිව්වොත් මොකද ඉති? ගණ්ඩාද්ද යන්න බයයි දැන්. එන්නේ එඩක පයම්. යන්න බයයි. එන්නේ එඩක පයම්. යන්න බයයි. එඩක පයම්. දන්නවද තෙල්ල ගන්නවද මොනවා දැන් එන්න එඩකරදා ඉන්නේයා. හලෝ දෙවියනාස කියනවා අත සොලුගරා බය වෙන්න එපා බොරු කාරය. කොයි කාරයද බයපඩ වෙන්නා? ඒක අනාගත වත්රු වෙන්න පුළුවන් මොන සේවකයෙක් වෙන්න පුළුවන් බොරු කාරයන්ට වචනය දෙවියන් වහන්සේගේ නැති වචනේ කියන උන්ට බය වෙන්න ඕනේ. අත වාර්තක සොලුගරා බයපඩ වෙන්නා. දෙවියන් වහන්සේ මා තෝරගත් එකගේ මුඛේ මාගේ වචනය තිබේ. අත සොලුගරා තෙදුගොන වායලේනට වාර්තේ උණ්ඩේ. මා තෝරගත් මගේ ආලේපය තිබේ. ගතෙතිගොනදීනෝ අභිෂේකම් උණ්ඩේ. මා තෝරගත්ත මිනිසයා වෙත දෙවියන් වහන්සේගේ වචනේ සිත එලිදරව් තිබේ. ගතෙතිගොන මර්ධනේනෝ සින්නනේ වාර්තිකල උණ්ඩේ. හේතුව මමයි තෝරගත්. කර නාතන් තෙරඳුකොණ්ඩේ. නමුත් ඉතුවක්කාර ලෙස අනාගත වාක්‍ය කියන අය ඉතුවක්කාර ලෙස මග පින්නින් දෙන අයත් ඉන්නවා. උන්ට බය වෙන්න එපා. කන්පාඩලේ වාර්තේ සොරදුරාගල් පයපඩ වෙන්නා. එනිසා බය වෙන්නත් එපා ගණන් ගන්නත් එපා. අද පයපඩ වෙන්නම් කණකඩකව වෙන්නා. ළඟ ඉන්න කෙනාට කියන්න බය වෙන්නත් එපා ගණන් ගන්න. පගදපද සොලක කණකඩකව වෙන්නම් පයපඩ වෙන්නා. කියන දේ කියලා ගියාද? සොරද සොරට පොගටු. ආමෙන්. ආමෙන්. හලෝ. ඉන්නවද? ඉරිකරිගලා. ඉන්නවද? ඉරිකරිගලා. ඉන්නවද? ඉරිකරිගලා. ආ දැන් ඊළඟ එකට යන්න ඉවර කරනවා. 13 13ම අධිහාරම්. මුල් කතාව 13. උභාගම 13ම අධිහාරම්. 13. 13ේ ඇවිල්ලා පළවෙනි පදේ. 13ම අධිහාරම් මුදලම් වසනම් 13ේ පළවෙනි පදේ. 13ම අධිහාරම් මුදලම් වසනම් නුඹලා අතරෙහි අනාගත වාක්තෘ කෙනෙක්වත් ස්වප්නකාරයෙක්වත් නැගිට නුඹ දැන නොගත් අන්දෙවිවරුන් අනුව ඒ ස්ථානේ බලන්න අන්දෙඩතේ පාරම පළවෙනි පදේ කියනවා. පළවෙනි පදේ කියනවා මුදලාද වසනතලේ සොල්ලපඩුගරද නැගිට එළඳ නැගිට කියලා කියනවා. එතන එළඳ என்று சொல்லப்படுகிறது. නැගිට කියලා කියන්නේ මොකද්ද? එළඳ என்று சொல்லப்படுகிற පොද එපදි. අතන අර ඊළඟ පරිච්ඡේදයේ ඊළඟ අපි වේලසනේ බලව පරිච්ඡේදයේ තිනා ස්වාමීන් වහන්සේ නැගිට. මොනංග මුදලවද ප්‍රාර්ථනාංග වසනතර ඉركது කතර එළඳ. දැන් මෙතන ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ නැගිටුවා කියලා නැහැ. இந்த இடத்திலே கத்தர் எழுப்பினார் என்று சொல்லப்படவில்லை. சுவாமிநாச நகிட்டுவா கீனக நே. கத்தர் எழுப்பினார் என்று சொல்லப்படவில்லை. ஏயா விசிம்ம நகிட்ட. இது அவர் கூடாகவே எழும்பினார். அது ஏயா விசிம்ம يعني ਉਹ விசிம்ம நகிட்டல. அந்த நபர் கூடாகவே அவர் எழும்பினார். ஏயாம அநாகத வத்ரு கிள கியா ගන්නோ. தன்னை தானே அவன் திருக்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறான். செல்ஃப் அப்பாயின்ட்மென்ட் ஆகி.
அவர் தன்னை தானே அவர் அவர் சொல்லிக் கொள்கிறார். அவரே அவரே அவர் முன்குறித்து வைக்கிறார். சில பேர் அப்படியாக இருக்கிறார்கள், நான் தான் பாஸ்டர் என்று சொல்வார்கள். அவர் 3 மாதம் சென்றதும் தனக்கே விசிட்டிங் கார்டை அடித்துக்கொண்டு பாஸ்டர் என்று சொல்வார். ஏவகே தமை மே அமுனாதகர மே புத்தியலயா தமா அநாகத வத்ரு கில ஏயாம கரகில. அதே மாதிரி இந்த நபரும் தன்னை தானே தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறார். கத்தர் தெரிந்து கொண்டிருந்தால் கத்தர் கட்டளையிட்டதை அவன் சொல்வான். தன்னை தானே அவன் ஏற்படுத்திக் கொண்டான். தன்னுடைய வார்த்தைகளை அவன் சொல்வான். உங்களுக்கு விளங்குகிறது நான் சொல்லுகிறது. கத்தர் எழுப்பியிருந்தால் கத்தர் தெரிந்து கொண்டிருந்தால் கத்தருடைய வார்த்தை அவன் சொல்வான். மெத்தன பலத்தி ஆனா இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த சொல்லிலே அவன் வார்த்தைகளை சொல்வான். தேரும் தேசிக்கேரும் சபையிலே பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்திலே பார்த்தால் அவர்களும் தீர்க்கதரிசிகளுக்கு சமானம். அது எந்த நேரத்தில் கத்திரிடத்திலிருந்து கேட்டு அவர்கள் பேசும் பொழுது கத்திரிடத்திலிருந்து கேட்டு அவர்கள் செய்தியை கொடுக்கும் பொழுது பணிவிடிய தினவனம் கத்தரிடத்திலிருந்து கேட்டு அவன் செய்தியை கொடுக்கும் போது நல்லதாக இருக்கும். அதை தவிர தன்னை தானே அவனுடைய வார்த்தைகளால் அவன் பேசக்கூடாது. தன்னுடைய சொந்த செய்திகளை நாம் சொல்லக்கூடாது. கத்தருடைய தன்னுடைய சொந்த காரியங்களை அவன் உள்ளுக்குள் போடுவது அது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் கதைக்கிற அந்த நபருக்கு தெரியும் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை அவன் உள்ளடக்கி உள்ளானா இல்லையா. ஆச்சாரியாக் நுபட்ட நியம கால் கலகால்ஹி ஓஹு நுபட்ட கீ லாக்குனாக் ஆச்சாரியாத் சித்த உனோத் ஏ அநாகத வாக்கிய வச்சன வலட்டாத் ஏ ஸ்வப்ன காரியாட்டவாத் அஹும் கண்ணு தென்ன. புதும கதாவாக் சுவாமி நாசிக்கிய ஒரு புதுமையான வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். தேசனாக்கரன் கூட பண்ணிவிடியா சபை பிரசங்கிக்கும் பொழுது செய்தியை கேளுங்கள். பிள்ளைகளின் நான் பிரசங்கிக்கும் போது கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள். அப்படி இல்லாவிட்டால் அது எனக்கு கடினமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் பணிவிடையை கேளுங்கள்.
இந்த இடத்திலும் சொல்லப்படுகிறது எழுந்து. புதுமதே மொகாத கிளா கிவோ, புதுமையான காரியம் என்னவென்றால் ஆச்சரியமா நட லக்குனாக்கோ ஆச்சரியம் நும்பட நியமக்கன கல்லி ஓ நும்பட கீ லக்குன ஆச்சரிய சித்த உனக். இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்போம் என்று குறிப்பாக சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதம் நடந்தாலும் சித்த உணர் நடந்தாலும் ஆஸ்கம் சித்த உணர் அற்புதம் நடந்தாலும் விசுவாசிக்க வேண்டாம். ஏ கோமல் அது எப்படி அநாகத வாக்கியக்கில் ஆஸ்கமாக சிதுனாத் லக்குனாக் சிதுனாத் தேவனாசிக்கன விசுவாசிக்கறண்டேப்பா. கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி சொல்லி ஒரு வார்த்தை நடந்தாலும் அதை விசுவாசிக்க வேண்டாம். ஏ புக்கில கவுது அவன் எழும்புவது மாத்திரமல்ல அவன் அற்புதங்களையும் செய்வான். ஆனாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் விருப்பம் அவரோடு நல்ல ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டிருப்பதே. சேவே கர்ணாய ஒக்கம ப்ரே கரல எண்டோனி. ஊழியம் செய்கிறவர்கள் அனைவரும் ஜெபம் செய்து வாருங்கள். புட்டுவா தினே கட் ப்ரே கரல எண்டோனி. கதிரை எடுக்கும் போதும் நீங்க ஜெபம் செய்ய வேண்டும். வயர் கானாய ப்ரே கரல எண்டோனி. நீங்க வயர் எழுத்தாலும் ஜெபம் செய்ய வேண்டும். ஏதோ தேவ ராஜ்ய கேன்னு யாஜ்ஞாவத் எக்க சம்பந்த வெச்சதியா. கர்த்தருடைய ராஜ்யம் என்பது ஜெபத்தோடு கலந்து கொண்டது. ஐனவாது ஐனவாது தேசனா வாசனாய யாஜ்ஞா கரல எண்டோனி. செய்தியை கேட்கிறவர்களும் ஜெபம் செய்து வர வேண்டும். மாது சபாவட்ட யானோ நான் ஒரு சபைக்கு போகிறேன். மம தேவியன் வாசிக வச்சனை அசனவா. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன். மகி ஆத்மிய ஏ வச்சனத்துக்க பந்தியமாக கட்டி வேண்டோனே கீன காரணாவ துல இண்டோனே. என்னுடைய ஆவி அந்த வார்த்தையோடு சம்பந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அதோடு நீங்கள் வர வேண்டும். ஏமனத்தன் தேரென்ன. அப்படி இல்லாவிட்டால் விளங்காது. ஏமனத்தன் தேருங்கண்ட பே. அப்படி இல்லாவிட்டால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. வச்சனவ தேருங்கண்ட மெருவேனோ. வார்த்தைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் நான்காம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து கட்பணங்களை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக. அநாகத வத்ருகினே கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தீர்க்கதரிசி ஆனவன் தன்னை தானே ஏற்படுத்திக் கொண்டு அவன் தன்னுடைய வார்த்தைகளிலே தீர்க்கதரிசி ஆகி இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நீர் என்னை பின்பற்றி என்னுடைய கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியான ஒரு நபர் அதை நடந்து அவர் சொல்லுகிறது நடந்தாலும் நீ அவனை விசுவாசிக்காதே என்று. கோமதேம வெண்ணே அது எப்படி நடக்கும்? எதிங் இஷ்டோ உனோ தப்பி பஸ்ஸே தூணவானே. அது நடந்தால் நாங்கள் அவன் பின்னாடி ஓடுவோமே. கோமதேக வெண்ணே அது எப்படி நடக்கும்? தேவியன் வாசகே வச்சனே அறியற தன்ன புத்களே கர்த்தருடைய வார்த்தை நன்றாக தெரிந்த ஒரு மனிதன் ஏ வகைம தேவியன் வாச சமக நிவரதி சம்பந்தகமாக கர்த்தருடைய வார்த்தை சரியாக தெரியாவிட்டால் அவன் அசைக்கப்படுவான் வஞ்சிக்கப்படுவான்
அவன் வஞ்சிக்கப்படுவான். என்னோட சுவாமியின் வாசியத்துக்கு சம்பந்தகமா தேண்டோம். கர்த்தரோடு நல்ல ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். வசனய தேரும் கண்ட அவசிய. கர்த்தருடைய வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன சொத்தமா அத்தரணி பாதி அப்படி கியோன வந்து கியோன சுவாமினா சே பாதிலிவ. அதன் கத் நாலாம் வசனத்திலே கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். இதன கியோன மா சுவாமினா சே பயவ. நான் கர்த்தருக்கு பயந்து உன்வாசைக்கு ஆஜ்ஞா ரக்ஷா கொட அவர் கட்பனைகளை கை கொண்டு இந்த வசனம் அண்டட கீ கருவ அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உன்வாசைட சேவை கரல அவரை சேவித்து உன்வாசைல அலுங்க சிட பாங்க அவரை பற்றிக் கொள்வீர்களாக. இந்த அத்தரணி பதே மேதே அறியடக்கலானாங்க. இந்த நான்காம் வசனத்தில் இருக்க காரியங்களை சரியாக செய்தால் மே அத்தரணி பதே அறியடக்கறானாங்க. இந்த நான்காம் வசனத்தை சரியாக செய்தால் அநாகத வத்துல ஓனது தீர்க்கதரிசிகள் வேண்டுமா? ஓனது அநாகத வத்துரு தீர்க்கதரிசிகள் வேண்டுமா? மே அத்தரணி பாதி அறியட கருணவனாங்க அநாகத வத்துரு அவசியம். இந்த நான்காம் வசனத்தை நாங்கள் சரியாக செய்தால் தீர்க்கதரிசிகள் வேண்டுமா? அவசியமே அவசியம் இல்லை. மே அத்தரணி பாதியம் இனியக்கு ஜீவிதே தியனவனாங்க ஊட அநாகத வத்துருக்கே கோணினே. இந்த நான்காம் வசனத்தை சொல்லப்படுகிற காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தீர்க்கதரிசி அவசியம் இல்லை. ஓ லகுனு பாசே துவன்னே அவன் அடையாளங்களுக்கு பின்னால் ஓட மாட்டான். இதோ மே அத்தரணி பாதி நத்தந்தமை பிரச்சனை. இந்த நான்காம் வசனம் தனக்குள் இல்லாவிட்டால் அது ஒரு பிரச்சனை. தங்களுடைய பைகளில் அவர்கள் டாலர்கள் கொண்டு வருவார்கள். அவர்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல அதிகமாக பணங்கள் போடப்படுகிறது. ஃபோன் வல அவில நிக்கங்க ஆட்டோ ரீசார்ஜ் வேணும். தன்னுடைய ஃபோன்களில ஆட்டோ ரீசார்ஜ் ஆகின்றது. நமுதோ ஓ கேட லோகு செனக. ஆனாலும் அந்த அவருக்கு பின்னால் अनेक ஜனங்கள் இருப்பார்கள். மோட செனகத்த நத்த மோன செனகத்த முட்டால் ஜனங்கள். அவர்கள் முட்டால் ஜனங்கள எப்படிப்பட்ட ஜனங்கள்? ஒண்டை இகனகத்தாய அவர்கள் நன்றாக படித்த ஜனங்கள். இங்கிலீஷ் கதா கர்ணாய நன்றாக ஆங்கிலம் பேசுகிறார்கள். அவர்கள் அநேக பாஷைகள் அவர்கள் கத்தாய அவர்கள் என்னை பார்க்கும் நன்றாக படித்தவர்கள். நம்ம தவில பேசுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவர்களுடைய பைகளை திறந்து பார்க்கும் போது ஐயோ நிறைய பணம் இருக்கிறது. அப்படி காண்டத்தின் அதுக்காக கைத்தட்டும் ஜனங்கள் இருக்கிறார்கள். தெரியாமல் மாத்திரமல்ல கர்த்தரோடு நல்ல ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய காரியங்கள் அவர்கள் புரிந்திருந்தால் நன்மை. அரேகதமே சுவாமிநாத பலவினையாடமே கியனோ பேன கியனோ சாஸ்திர கியனோ மே சுபாவேங்க இதெல்லாம் கலவிமட்ட ஆவாத் அப்பைய கட்டிய நவத ஏ சுபாவேட்ட யானவா வினஸ் நமக்கு. கர்த்தர் தான் ஆரம்பத்திலே சொல்லுகிறார் குறி சொல்லுகிறவன் மாயக்காரன் பின்னால் அவர்கள் இருந்தவர்கள் திரும்பி மனம் திரும்பி வந்தாலும் மீண்டுமாக அவர்கள் அதே இடத்துக்கு திரும்பி செல்கிறார்கள். தேவியன் வாசகே வச்சனே அப்பகே ஜீவிதே துல திபிய யுது. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். லகுனு பசங்க அண்ணரக அடையாளங்களுக்கு பின்னால் ஓடக்கூடாது. லகுனு பசங்க அண்ணரக அடையாளங்களுக்கு பின்னால் ஓடக்கூடாது. இவர கர்ணோ பசனி பாதி ஐந்தாம் அதிகாரத்தை வாசியுங்கள். ஏ அநாகத வாத்ரு ஹோ ஸ்வப்ன காரியா மரணு லபிய யுதிய மக்னிசாத யானலேச நுபே தேவ் சுவாமின் வஹன்சே நுபட அனக்கல மார்கேன் நுப அஹக் கிரீமட மங் கியன புடாண்ட பசனி பாதியா. ஏ அநாகத வத்ரு ஓ ஸ்வப்ன காரியா மரணு லபிய யுதிய. அந்த தீர்க்கதரிசியோ அந்த சொப்பன காரணம் கொலை செய்யப்பட கடவுள் அது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். ஏனென்றால் யனலெச நுமே தேவ் சுவாமின் வாசி நம்ம அனக்கல மார்கேன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு கர்த்தருடைய வழியிலே செல்ல கர்த்தர் தாமே வார்த்தை கொடுத்திருக்கிறார். அவன் தாமே கர்த்தரை விட்டு விலக செய்கிறான். எகிப்தில் இருந்து வெளியிலே கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக துரோக பேச்சு அவன் பேசினான். கர்த்தருடைய வார்த்தையிலே தெளிவாக
உண்மையான தீர்க்க தரிசனம் பேதிலிவே இன்னவா கர்த்தருடைய வார்த்தையிலே சரியாக சுவாமின் வாசி அநாகதவத்ரும் எசாயா எரேமியா எசேக்கியா எல்லாம் நகிட்டுவா கர்த்தர் தாமே ஏசாயா எரேமியா எசேக்கியா அவர்களை எழுப்பினார் தென் கோயில இன்னே இப்போ எங்க அது வர்த்தமானே கோயில இன்னே என்னுடைய இந்த கால கட்டம் எங்க இருக்கின்றது அந்த சேனக வச்சனே கியனேக தண்டேம நேது ஜீவத்தினம் இன்று ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறியாமலே இருக்கிறார்கள் தேவ வச்சனே கியன்னே முகத்தை கியனேக தண்ணே கர்த்தருடைய வார்த்தை என்பது என்னவென்றே தெரியவில்லை ஏக தமை தீர பிரச்சனை அதுதான் பிரச்சனை அட மினிஸ்ட்ரி அவில்ல தேவன் வாசிக்கு வச்சனேட முல்தன தென்னே இன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு மனுஷர் முதலிடம் கொடுப்பதில்லை தேவ வச்சனே தீன தன இன்ன இந்த அமாரு கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் இடத்தில் இருப்பது அவர்கள் கடினம் ஏதோ வச்சனே அவில்ல இந்த அமாரு ஏதோ அவில்ல வச்சனே அனேனவா கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் இடத்தில் இருப்பது கடினம் ஏனென்றால் அது குத்துகிற படியா நான் என்ன கேட்கிறேன் அனேன கூட இந்த பே தமை நீ அதான் நான் சொல்கிறேன் குத்து அருகில் இருக்கிறவங்க சொல்லுங்க குத்தும் போது இருக்க முடியாது ஏனாவது கேக்கின்றதா ஒப்ப கொச்சர தூர சுவாமி நாசத்துக்கு வச்சனத்துக்கு இன்னும் நீங்கள் எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தையோடு இருக்கிறீர்கள் உபதமாய் கல்பனா கரங்க நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் தேவனாசிக்கு வச்சனே தேவனாசத்துக்கு தின சம்பந்தகம் கோமது கர்த்தருடைய வார்த்தையோடும் கர்த்தரோடும் இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்டது கல்பனா கல பலன் சிந்தித்து பாருங்க நகிடே ஆஜ்ஞா கரம் நாங்கள் எழுந்து ஜெபம் செய்வோம் சீல்தா நகிடே சித்து போ எழுந்து ஜெபம் செய்வோம் அபி சாமதன நகிடே சித்து போ அபி தேவனாசோ பிரசன்சா கரண்டியானோ උන්වහන්සේ ප්‍රශංසා මැද වැඩ වසන්නා වූ දෙවියන් වහන්සේ. හාලෙලූයා. ඕ රබශලබරි බලබරි කිශලෙබෙලෙබෙ. තිරලන්දන මනරි බගදනම. පොඩකින්න. කී දෙනෙක් ඔබ නෝට්ස් ගත්තද? කී දෙනෙක් නෝට්ස් ගත්තද? ලිව්වද නෝට්ස්? ඔක්කොම ලිව්වද? සේවය කරන අය ලිව්වද? බලන්න පුළුවන්ද? ඒක වෙලා තියෙනවා. ආ නෝට්ස් ඔයා පාස්ටනේ ඔක්කොම නෝට්ස් ගත්තද ආ චෙක් කරමුද ආ ඔක්කොමලා චෙක් කරන්නද ආ ලිව්වද පද අන්තිම පද ටික ඔක්කොම ලිව්වද ආ ඔක්කොම ලිව්වා සේවය කරන අය ඉන්නවද සභාවේ මේක සභාව ඒ කියන්නේ ඔබ ඇවිල්ලා නිකන් ගත්ත මේ අහිංසකකම දේව රාජ්‍ය තිබුණොත් මේ සභාව තවත් වර්ධනය වෙනවා. ඔව්. ශාන්ත වර්ධනය වෙනවා. අපි දේනාස ප්‍රශංසා කරමු. දේනාස ස්තුති කරමු. හාලෙලූයා ස්තුති කරන්න. මහත්මේ ආනනි ඔබව නමස්කාර කරනවා යේසුනේ ඔබට ස්තුති වේවා හලෙලූයා ඔබ වහන්සේ යහපත් දෙවියන් වහන්සේ ඔබ වහන්සේ බලවත් දෙවියන් වහන්සේ ඔබ ජීවමානයි ඕ රබ ශන්දනමන රිබගදනම රේකෙලේ බෙලෙබේ ඕ රබ ශන්දනනම රිබගදනම හොඳට අන්‍ය භාෂා කතා කරන්න හොඳට අන්‍ය භාෂා කතා කරන්න ඕ හොඳට ස්තුති කරන්න හලෙලූයා యేసుගේ నామేన్ ఓ సుగ ప్యానరే యేసునే ఒబడే స్తుతి వేవా ఓ బ బలవంతై బ బలవంత దేవియన్ వాస్ ఓబగే నామే ఉసస్ కరమి రేమా మామా మా శందన మన రిబగద నమ రేకెలే బెలే బెలే బె ఓ రబ శందన మన రిబగద నమ ఓ రికందన నమ రిగద నమ කියන්න ඔබට ස්වාමීනි මම ඔබට ස්තුති කරනවා ඔබගේ ආලේපය මා කරේ තබන්න ඔබගේ ආත්මයෙන් මා පූර්ණ කරන්න ඔබගේ කරුණාවෙන් මා පූර්ණ කරන්න ඔබගේ වචනේ දැනගන්ම දෙනු බැනව ඔබට ස්තුති වේවා ඕ රබස්සන්දේ රේමමමස්සන්දන මරි බෙදෙන නම ලේකේ බෙදෙන නම සම්සන්දනු ඒ මම මම ශන්දන මන රිබගද නම ඔබට ප්‍රශංසා කරමි ඔබට ගෞරවය දෙමි ඔබ උසස් හාලෙලූයා ඒ මම මම ශන්දන නම රිබගද ඕ හාලෙලූයා ප්‍රේස් ඒ මම මම ශන්දන නම මම මම සරසන රිබගද නම වන්දනේ හොඳට කතා කරන්න බ්‍රදර් ඔබ දෙවියන් ආශ්‍රයෙන් ස්තුති කරන්න ඔබට කළ දේවල්
කරමින් සිටින කාරණාවල් මතු කරන්න යන දේවල් ගැන ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරමු. ජීවමාන දෙවියන් වහන්සේ දලලෝය ඕ රබශන්දන මන රිබගදනම ලේකේ ලේබේ 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 තුරලා බරි මන කල කල කලක ඕ රියන්දන පුළුවන් රියන්දනේ අලලෝය යේසුනේ ඔබට ස්තුති කරනවා. ජීවිතේ කළනව සෑම දේවල් යහපත් යහපත් නිසා ස්තුති ඕරියා බස්සන්දේ රෙක්කන්දන මාරි වන්දනම කෙරෙකෙ ලෙබෙ ලෙබෙ
සම්මාදම් ඔබගේ දයත් වලට ලබා ගන්න දෙවියන් වහන්සේට ලබා දෙන පිණිස ඔබගේ දයත්ට ඔබගේ සම්මාදම ලබාගෙන ඇදහිල්ලෙන් උන්වහන්සේගේ අභිමුඛත්වයට අපි දෙන කල දෙවියන් වහන්සේ ඇදහිල්ල දෙස බලනවා. ඉබැවින් ඔබගේ දයත්ට ඒ සම්මාදම අරගෙන ස්වල්ප මොහොතක් ඒ ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරන්න. සෑම දිනම ඔබ දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරන්න. ස්වාමීන් වහන්සේ පඬුරු ගෙනල්ලා තිබෙනවා. ඔබ ඒ දෙවියන් වහන්සේට ස්තුති කරන මෞසෙනියස් රියන්ද නමන ඕ රබශලබ රකෙලෙ බෙලෙ බෙලෙ බෙ තුරලබ රෙමන කලක පසුදෙස් ඕ හලලූයා ස්තුති වේවා. ඔබට ස්තුති වේවා පියාණනි. ඔබට ගෞරවය දෙනවා දෙවියන් වහන්සේ. ඔබ වහන්සේගේ කරුණාවේ ආශිර්වාද නිසා ස්තුති කරමි. මේ මොහොතේ අපි ගීතිකාව ගායනා කරමු. ඊවල සම්මාදම එකතු කරමු. Sanasa
පුරාම උන්වාස සෑහේ. උන්වාසගේ වචනය කියන මාගේ කරුණාව ඔබට සෑහේ. බෙදුරුවල කමේදී බෙදුරුවල වෙන්න මොහොතේදී මාගේ කරුණාව මම ඔබට දෙන්නම්. මේ සවස් කාලයේදී මොන බලාපොරොත්තු මේ ස්ථානට ඇවිත් තිබෙනවා. මේ සවස් කාලයේදී ඔගේ සිත දකින්නව තනන් වාසය සිටිනවා. මිනිස්සෙක්ට බෑ මිනිස්සෙක්ව තේරුම් ගන්න. ඔබව තේරුම් ගන්න මේ පොළවේ කවුරුත්ම නැතුව ඇති. නමුත් ඔබව තේරුම් ගන්නට ඔබගේ දෙවියන් වාසය සිටිනවා. උන්වාසය සිටිනවා. ඒ දෙවියන් වාසය මවක් ආකාර පියෙක් ආකාර උන්වහන්සේ සිටින්නාව දෙවියන් වහන්සේ. මනුෂ්‍යයන් මනුෂ්‍යයන්ගේ පිටස්තර බලන මොහොතේදී ඒ ජීවමාන දෙවියන් වහන්සේ අප තුල සිටමින් අපගේ කාරණාවල් විමසා බලන ඔබවයි මාවයි විමසා බලන දෙවි කෙනෙක් සිටිති. ඔබ මොන වාතාවරණයේ මේ ස්ථානයේ ඉන්නවා මොන වාතාවරණයේ හිටියත් ඔබගේ ජීවිතේට ඒ කරුණාව ඇති. ඒ කරුණාව ඒ දෙවියනාසගේ කරුණාව අපගේ ජීවිතයට සෑහේ. ඔබ කියන්න පුළුවන් ස්වාමී මම දුර්වලයි. මම දුර්වලයි. ඔබගේ බලයෙන් මාව පුරවන්න. ඔබගේ බලයෙන් මාව පුරවන්න. අද මා මේ රාත් මේ සවස් කාලයේ ඔබව බලන්න ඇවිත් තිබෙනවා. මට ඔබගේ ආත්මයෙන් මාව බලවත් කරන්න. අද මා මලානිකව සිටිමි. ඔබගේ ආත්මෙන් මාව ප්‍රාණවත් කරන්න. ඔබගේ ආත්මෙන් මාව ප්‍රාණවත් කරන්න. ඔබ සෑයේ පියාණනි. මේ ලෝකේ මුදල් තිබුණත් වැඩක් නැහැ. වස්තු තිබුණත් වැඩක් නැහැ. ිතමිතුරන් හිටියත් වැඩක් නැහැ. වටේ සිටින්නා වූ කවුරු සිටියත් වැඩක් නැහැ. ස්වාමීනි ඔබ වහන්සේ පමණක් මට සෑහේ. හේතුව මම දුර්වලව ඉන්න මොහොතේ මගේ දුර්වලකම දකිමින් මාව ශක්තිමත් කරන්න පුළුවන් ඔබ වහන්සේන පමණයි. ඒක ඔබ වහන්සේන පමණයි. හලෙලූයා. එබැවින් ස්වාමිනී ඔබ වහන්සේ මට ඔබගේ කරුණාව පෙන්වන්න. දුර්වල වූ වේලේ ඔබේ කරුණාව සෑහේ. මගේ දුර්වලකම තුරෙහි මහ බලය දෙන්නෙමි. දුර්වල වූ වේලේ ඔබේ කරුණාව සෑහේ. දුර්වලකම තුලදී මම බලය දෙන්නෙමි. සිවනැල්ල වාගේ ඉන්නේ ඔබයි. මා තනි නොකරන්නා වූ සමීතු ඔබයි. සිවනැල්ල වාගේ ඉන්නේ ඔබයි. මා තනි නොකරන්නා වූ සමීතු ඔබයි. කියමු දෙමළෙන් ගායනා කරන පෙළවීන පෙළවීන නේරම් එන් කිරුබයුනක පොදු පෙළවීන ඒ
ස්තුති කරන්න. මහත්තම දෙවියන් වහන්සේ ඔබේ පාමුල සිට අපි යාඥා කරනවා. ඔබ වහන්සේගේ කරුණාව දයාවන්තකම නිසා ස්තුති කරමි. මේ අවිතින සෙනඟ ඔබගේ සෙනඟයි ඔබ වහන්සේ බාරගත්තු මැනව. මේ කරුණාවෙන් වට කරමින් එකිනෙකව ආශිර්වාද කරන්න. ඔබගේ වචනයෙන් වර්ධනය වෙන පිණිසත්, ඔබගේ ආත්මෙන් වර්ධනය වෙන පිණිසත් කරුණාව නිදාස් කරන්න. ඔබව නමස්කාර කරන්ටත්, ඔබට ස්තුති ප්‍රශංසා ගායනා කරන්න ඔබ දුන්න මේ අවස්ථාව නිසා අපි ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. මේ ස්ථානයේ අවිතින සීල දෙනාම දෙවියන් වහන්සේගේ සමාදානෙන්, දෙවියන් වහන්සේගේ ප්‍රීතියෙන් මේ ස්ථානයට කරුණාව දෙනු මැනව. සහෝදර කෙනෙවෙන යාඥා කරන ඔබ වහන්සේ සවිමත් කරන්න ඔබගේ කරුණාව ලබා දී තිබෙන නිසා ස්තුති කරමි. දෙවි පියාණන් වහන්සේගේ අස්තය ඔහු සමගද ඔබේ පවුලේ දරුවන් සෑම දෙනා කරෙම ඔබ වහන්සේ තමයි මේ යාඥා කරනවා. දෙවි පියාණනි, ඔබ වහන්සේ ඔබගේ සේවයේදී ඔබ වහන්සේ අප සමග සිටමින් කළන්නා වූ සෑම දේ නිසා ස්තුති කරනවා. ඔබ ඉදිරියේ අපිව යටත් කරන ඔබගේ නාමය පමණක්ම මහිමපත් වේවා. ඉතුරු සේවාවල්, ඉතුරු නමස්කාරවල් සෑම දෙම ඔබ වහන්සේ බාර අරන් මග පෙන්වන මේ යාඥා කරමි. ඔබ වහන්සේට ස්තුති කරනවා පියාණනි. ඔබ වහන්සේ බලවත්, ඔබ වහන්සේ යහපත්. මේ මොහොතේ දුන්නා වූ සෑම දාතක් ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. උන්ගේ ජීවිතේ සෑම කාරණාවල්ම ඔබ වහන්සේ සඵල කරන්න. ඔබ වහන්සේ තුල ජීවත් වෙන්න උදව් කරන්න. ස්වාමිනි, මරණය දක්වා ඔබගේ ගැළවීම ස්ථීර වෙන්නත්, ඔබගේ සේවය අන්තිම දක්වා කරන්ටත් ඔබගේ කරුණාව අපිට අධිකව දුනු මැනව. සියල්ල ඔබේ දාතර බාරයි. ඔබ වහන්සේ බාර ගන්න මඟ පෙන්වන්න. යේසුස් වහන්සේගේ බලගතු නාමයෙන් ආමෙන්. සෑම දිනම දිනෙත් වසාගෙන ආශිර්වාද වාක්‍ය ලබා ගන්න. ස්වාමිනාසෙන් උඹලට ආශිර්වාද කොට උඹලව ආරක්ෂා කරන සේක්වා. ස්වාමිනාසේ සුවකිය මූණ නුඹ කෙරේ ඔසවා උඹලට සමාදානය දෙන සේක්වා. ස්වාමිනාසේ සුවකිය මූණ නුඹ කෙරේ බබලවා උඹලට කරුණාව දෙන සේක්වා. දෙනා සුභ ආශිර්වාද කරයි.